எல்லாருக்குமே தெரியும், உலகநாயகன் கமலஹாசன் முதல் முறையா ஒரு முழு வில்லனா ப்ராஜெக்ட்கே படத்தில் நடிக்கிறாரு. அதாவது முழு வில்லன் மீன்ஸ், இதுக்கு முன்னாடி ஆலவன் தான் தசாவதாரம் படங்களில் வில்லனாக நடிச்சிருந்தாலும் அவரே தான் அந்த படத்தோட ஹீரோவும் கூட, அதனால் அது பெரிய இஷ்யூ கிடையாது. பட் இப்போ முதல் முறையாக வேற ஒரு ஹீரோவுக்கு வில்லனாக இந்த ப்ராஜெக்ட் கே படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதற்கு 20 நாட்களுக்கு 150 கோடி சம்பளம், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியாச்சு. ஆனால் இப்போது ஒரு அதிர்ச்சிகரமான அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் கீழே ஏற்கனவே பிரபாஸ், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோனே, தீஷா பட்டானி மற்றும் பல பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள் எல்லாரும் நடிச்சிட்ருக்காங்க, நடிக்க போகிறாங்க. இப்போது கமலோட கேரக்டர் என்னதான் முழு வில்லனாக இருந்தாலும் கூட, இந்த படத்தில் கமல் வரப்போகிறது கிளைமேக்ஸில் வெறுமனே 10 நிமிஷம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, இந்த ப்ராஜெக்ட் கே படத்தை 2 பாகங்களாக உருவாக்கிட்டு இருக்காராம் படத்தோட இயக்குனர் நாக் அஸ்வின். ஸோ அதன் பொருட்டு ப்ராஜெக்ட் கேவோட 2வது பாகத்தை தான் கமல் அவர்கள் முழுக்க முழுக்க நடிக்க போகிறாரு. அவருடைய போர்ஷன்ஸ் வந்து 2வது பாகத்தில் வைக்க போகிறாங்களாம். ஸோ இப்போது இந்த ப்ராஜெக்ட் கே முதல் பாகத்தில் கிளைமேக்ஸில் மட்டும் கமலோட கேரக்டரோட என்ட்ரியை மட்டும் வைக்க போகிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கமலோட விக்ரம் படத்தில் எப்படி சூரியவர்கள் ரோலக்ஸ் கேரக்டரில் வந்து கிளைமேக்ஸ் வெறும் 5 நிமிஷம் வந்து அந்த கேரக்டருக்கு இன்ட்ரோ கொடுத்து கிளைமேக்ஸை முடித்தாங்களோ, அடுத்த பார்ட்டுக்கான லீடாகவும் அமைஞ்சதோ, கிட்டத்தட்ட அதே தான் ப்ராஜெக்ட் கே படத்துலையும் பண்ண போகிறாங்களாம். கமலஹாசன் கடைசியாக 10 நிமிஷம் அவருடைய கேரக்டர் இன்ட்ரோ பண்ணிவிட்டு, ஸோ இவர் தான் அடுத்த பார்ட்டில் மெயின் வில்லன் அப்படிங்கிற லீடோட அந்த ப்ராஜெக்ட் கே படத்தோட முதல் பாகத்தை முடிக்க போகிறாங்களாம். ஸோ இந்த அப்டேட்டால் கமல் ரசிகர்கள்லாம் கொஞ்சம் வந்து ஏமாற்றது தான் இருக்காங்க. ஏன்னா கமல் முழுக்க முழுக்க இந்த படத்தில் வருவார்னு கேட்டால், முதல் பாகத்தில் கிளைமேக்ஸில் மட்டும்தான் வருவார் அப்படிங்கிற தகவல் தான் அவங்கள வந்து ஏமாற்றத்துக்கு உள்ளாகியிருக்கு. இருந்தாலும் 2வது பாகத்தில் மெயின் வில்லனே அவர் தான் அப்படிங்கிறது தான் இங்கே குறிப்பிடத்தக்கது.